காங்கிரசுக்கு பிஜேபிக்கு மாற்று திமுக அல்ல, அதிமுக அல்ல, மக்களவை கூட்டணி தான் சரியான மாற்று என்பதை மக்களுக்கு எடுத்து சென்று வருகிறோம். பொருளாதார கொள்கையில் திமுக அதிமுகவுக்கு வேறுபாடு இருக்கிறதா? இல்லையே. ஊழல் வருகிற போது இரண்டு கட்சிகளுக்கு வேறுபாடு இருக்கிறதா? அதிமுக தலைவி அம்மையார் ஜெயலலிதா, முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு என்பது டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் அங்கே விசாரணை இருக்கிறார். கடந்த ஐந்தாண்டு காலமாக அதிமுக ஆட்சி ஊழல் கொண்டு வருகிற போது அதை விளக்குவதற்கு நேரம் போதாது. கட்சி வருகிற போது கடந்த பல ஆண்டு காலமாக ஐந்து முறை முதலமைச்சராக ஆட்சி நடத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அந்த கட்சியினுடைய தலைவர் குடும்பமே ஊழல் வழக்கு சந்தித்து வருகிறது. அவர் துணைவர் மீது ஊழல் வழக்கு, மகள் மீது ஊழல் வழக்கு, பேரண்டை மீது ஊழல் வழக்கு. இயற்கை வளங்கள் கொள்ளை போகிறதே, ஊழல் மலிந்து கிடக்கிறதே. இரண்டு கட்சிகளுக்கு ஊழல் வருகிற போது ஒரே ஒரு வித்தியாசம், ஜெயலலிதா அவர்கள் மலைமுழுகி மகாதேவி, கவிஞர் கர்ணன் அவர்கள் மலைமுழுகி மகாதேவன், வேற ஒண்ணு வித்தியாசம் இல்லைங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கோரக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடக் கூடாது. மாற்று மாற்று என்று வருகிற போது ஒரு ஆள் மாற்றம் அல்ல, ஆட்சி மாற்றம் அல்ல, ஒரு கொள்கை மாற்ற வேண்டும். ஒரு மாற்று பாதை என்று உருவாக்கி குறைந்தபட்ச செயல்களை உருவாக்கி நாங்கள் மக்களை சந்தித்து வருகிறோம். திமுக போய் அதிமுக, அதிமுக போய் திமுக, பிரசங்க தீரல என்ன பொருள்? கடந்த 45 ஆண்டுகளும் தமிழகத்தில் இருதுரு அரசு இருக்கிறது, பைபோலர் பாலிடிக்ஸ். அதிமுக அல்லது திமுக, திமுக அல்லது அதிமுக, இந்த இருதுரு அரசியலை முறியடிக்க வேண்டும் என்பது மக்களது கூட்டணியுடைய மகத்தான கடமை நோக்கம். இந்த இரண்டு கட்சி தலைவர்களுக்கிடையில் ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் இருக்கிறது. அது என்ன எழுதப்படாத ஒப்பந்தம்? திமுக தலைவர் கலகிறார், அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரணும், அது திமுக ஆட்சிக்கு வரணும், இல்லை என்று சொல்ல முடியுமா? மறுக்க முடியுமா? அதிமுக ஆட்சிக்கு வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த தலைவர் நடத்தக்கூடிய மதுபான உற்பத்தி இருக்கிறது, அந்த மதுபான உற்பத்தி அவங்க கிட்டதான் அதிமுக அம்மையார் டாஸ்மாக் வாங்குறாங்க.